ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சாரதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமேசான் தரப்புலேருந்து புதுசாக ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசான் தரப்புலேருந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங், அமேசான் ப்ரைம் வீடியோ, அமேசான் மியூசிக்னு சொல்லிட்டு நிறைய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக வந்து புதுசாக இன்டர்நெட் ப்ரௌசர் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எம்பி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 MB தான். லைட் வெயிட் ஆப்புங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யுது. இப்போ இந்த ஆப் வந்து இப்போ பற்றி பார்க்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவுக்காக மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற யூஸருக்கு மட்டும்தான் இந்த ஆப் வந்து சப்போர்ட் ஆகும். அதுக்கும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது குறிப்பிட்ட ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏபிகே ஃபைலில் வந்து கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆப் விடவே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நான் வந்து 2 days செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் நான் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிமெயில் சர்ச் பண்ணுறேன். ஜிமெயில் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் 3 dots கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் நியூ விண்டோ, ஓப்பன் ப்ரைவேட் டேப்பு, புக் மார்க், ஹிஸ்ட்ரி, டவுன்லோட், செட்டிங்ஸ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாகாவில் சர்ச் ஆகணுமா இல்லை கூகுளில் சர்ச் ஆகணுமான்னு கேட்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் ப்ரௌசர் டேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளியர் ப்ரௌசர் டேட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்டர்நெட் ப்ரௌசரில் என்னென்னலாம் சர்ச் பண்ணியிருக்கிறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். இது வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கொடுத்தீங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். கிளியர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா எபோர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் இன்டர்நெட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிறனால இந்த ஆப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்டர்ஃபேஸும் நல்லா தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃபேஸ்புக், புக் மைஷோ, ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் அமேசான் பற்றி கொஞ்சம் அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமேசான் ப்ரௌசர்னால அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு இந்த ஆப் வந்து நல்லா இருக்குது, ஹேங் ஆகிறதில்ல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஆப் வந்து மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 2 MBனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இந்த ஆப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது போல் நல்ல வீடியோவுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.